ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து முழு உளுந்து தோசை. முழு உளுந்து தோசை வந்து திருநெல்வேலி சைடில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லார் வீட்லேயும் இது பண்ணுறா தான். இது வந்து என்னென்னா, இட்லி அரிசி வந்து 4 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உடைச்ச முழு பருப்பு வந்து 1 கப்பு, 4:1. இட்லிக்கு தோசைக்கு போடுற மாதிரியே தான் போட்டு 2 வெந்தயமும் போட்டு அரைக்கணும். நீங்கள் வந்து குறையா 2-3 பேர் இருக்கிற வீட்டில் குறையா போட்டிங்கன்னா, 4 டம்ளர் அரிசி போட்டுக்கோங்க, 1 டம்ளர் உளுந்து போட்டுக்கோங்க, 2 வெந்தயத்தை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நனைய போட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா களைஞ்சிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம். உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு சுட்டுடலாம். நீங்கள் நைட்டு அரைச்சி வச்சிங்கன்னா காலையில் சுட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை நல்லா வெந்தயம் முழுப்பருப்புலாம் போட்டு சுட்டதுனால நல்லா வாசமாக ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் இட்லி தோசைக்கு 1 நாள் போட்டீங்கன்னா முழுப்பருப்புக்கும் 1 நாள் போட்டு அரைங்க. அப்போ முழுப்பருப்புலாம் போட்டு அரைச்சா அது ரொம்ப நல்லது, முழுப்பருப்பு தோசை. அதுக்கு வந்து வெங்காய துவையல். இந்த தோசைக்கு வந்து சட்னியோ சாம்பாரோ நல்லா இருக்காது, வெங்காய துவையல் அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த தோசைக்கு வெங்காய துவையல் அரைச்சி எண்ணெய் விட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து என்னை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குங்கிறத பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம முழு உளுந்து தோசை பண்ண போகிறோம். முழு உளுந்து தோசைக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லுங்கள். திருநெல்வேலி சைடில் முழு உளுந்து தோசை வந்து ஸ்பெஷல், அதை எல்லோரும் பண்ணுவோம். இட்லி அரிசி வந்து 1 அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து தொளி உளுந்தம்பருப்பு, தொளி உளுந்தம்பருப்பு வந்து 100 கிராம். வெந்தயம் இதுக்கு தேவை வந்து இவ்வளோதான், 3 பொருட்கள் தான். இது வந்து நிறைய போட்டீங்கன்னா வந்து கிரைண்டரில் வந்து தனியாக வந்து உளுந்தம்பருப்பு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைச்சிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக போட்டிருக்கனால வந்து எல்லாமே ஒன்றா ஊற வச்சுருக்கேன். பருகந்த மூணுமே ஒன்றா சேர்ந்து இந்த ஊற வச்சுருக்கேன். அரிசி, பருப்பு, வெந்தயம் மூணையும் கலந்துட்டு இந்த ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். இது நல்லா 2-3 மணி நேரம் நல்லா ஊறினதும் அரை கிரைண்டரில் அரைச்சிடலாம். உப்பு போட்டு அரைச்சி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த தோசைக்கு வந்து எங்கள் ஊர் சைடில் வந்து வெங்காய துவையல் அரைப்போம். வெங்காய துவையல நான் அரைச்சிட்டு அதையும் நான் காட்டுறேன். இந்த மாவையும் அரைச்சிட்டு அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்க, எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சுருக்க மாவு அப்படி இருக்கிறேன். இது நல்லா 6-8 மணி நேரம் நல்லா புளிக்கணும். புளிச்சிட்டுன்னா தோசை நல்லா மெதுவாக இருக்கும், சாஃப்டாக. காலையில் அரைச்சிங்கன்னா நைட்டு சுடலாம், நைட்டு அரைச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் சுடலாம். சுடுறதுக்கு நல்லா இருக்கும். 7-8 மணி நேரம் புளிக்கணும், இந்த அப்படி இருக்கணும். இதுக்கு வெங்காயத்தவை நல்லாயிருக்கும். வெங்காயத்தவை நான் அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம முழு உளுந்து தோசைக்கு எப்படின்னு பார்க்க போகிறோம். முழு உளுந்து தோசை 1 நாள் குளிச்சிருச்சு, நேரத்தை அரைச்சி வச்சு இன்றைக்கி மாவு குளிச்சிருச்சு. இந்த பருகு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தோசை தான் இன்றைக்கி நான் ஊற்ற போகிறேன். இதுக்கு வெங்காயத்தவை வதக்க வேண்டாம். வெங்காயத்தை சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். நறுக்கி 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் 10-12 சின்ன வெங்காயம், புளி, உப்பு, வரமிளகாய், தேங்காய். தேங்காய் வச்சா கொஞ்சம் காரம் இருக்காது, கொஞ்சம் கணிசமாகவும் இருக்கும். வச்சு இதை நான் அரைச்சி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நான் இப்போ தோசையும் சுட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ துவையல் அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நம்ம துவையல் அரைச்சிடலாம். வெங்காய துவையல் அரைச்சிட்டு அப்படின்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். வெங்காய துவையல் ரெடி. வெங்காய துவையல் வந்து அரைச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம தோசை சுடுவோம். இந்த தோசைக்கு வந்து இந்த சட்னி தான் நல்லாயிருக்கும், வெங்காய சட்னி தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியும் சாம்பாரோ அவ்வளோ நல்லா இருக்காது. இதுக்கு வந்து இதுதான் நல்லாயிருக்கும். Thank you.
இது வந்து நல்லா மொறு மொறுன்னு சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரும். தோசை நம்ம முழு பருப்பு போட்டு அரைச்சிருக்கனால இது இந்த தோசை இந்த சட்னி நல்லெண்ணெய் சட்னிக்கு மேலே நல்லெண்ணெய் ஒட்டி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டு விடுவோம். இந்த தோசை வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும். வெந்தயம் போட்டு அரைக்கும் பார்த்தீங்களா, அதனால் வெந்தயம் போட்டு அரைக்கனால இந்த தோசை ரொம்ப வாசமாக இருக்கும். நல்ல ரெண்டாவது பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இன்னொரு தோசையும் சுட்டு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ லேசாக வந்துருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்க திருப்பி போட்டுறோம். எடுத்துடலாம். இப்போ பாருங்க எவ்வளவு மெல்லிசா வந்திருக்குன்னு, நல்ல மெல்லிசா ரோஸ்ட் மாதிரி நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து முழு உளுந்து தோசையும் வெங்காய சட்னி ரெடி பாருங்கள். மொறு மொறுன்னு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து நல்லெண்ணெய் ஒட்டி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.